நல்ல முடிவுக்காக உலகத்தில் ஒரு தேவைகள் என்றால் அழுகிறோமே. எத்தனை கண்ணீர் துளி வடித்திருப்போம், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கிவிடு என்று. எத்தனை பேர் அழுகிறோம், வாலிபர்களுக்கு ஞாபகம் வருகிறதா? போதைக்கும் அனாச்சாரத்துக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக இன்று இந்த வாலிப சமூகம் வாழுகிறதே. தொழுகையை மறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து, உலக வாழ்க்கையிலான் வாழ்க்கை வாலிபம் நினைத்தல் செய்ய முடியும் என்று வாழுகிறார்களே. எத்தனை வாலிபர்கள் இன்று மஸ்ஜிதோடு இருக்கிறார்கள். பஜார்களை பாருங்கள், பஜார்களை அலங்கரிக்கிறார்கள். ஷைத்தான் விரும்பும் அந்த பாதை, சைத்தான் விரும்புவதை அலங்கரிக்கிறார்கள். அல்லாஹ் விரும்பும் மஸ்ஜிதை காய வைத்திருக்கிறார்களே, அனாதையாக விட்டிருக்கிறார்களே. அவர்கள் என்ன நினைத்து வாழுகிறார்கள்? அவருடைய பட்டம் படிப்புகளும் அவருடைய தரங்களும் தான் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறார்களா? அல்லாஹ் மீது சத்தியமாக கிடைக்கார். அல்லாஹுவை திருப்திப்படுத்தாமல் நல்ல முடிவை, நல்ல நல்ல பெறுபரை நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. எதிர்காலத்தை முடிவெடுப்பது என்னுடைய அறிவுகள் அல்ல, சொத்துகள் அல்ல, அல்லாஹ்வோடு இருக்கும் தொடர்பு.